வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் அவங்க ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நான்வெஜ் எடுத்திருக்காங்க அம்மா. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் வந்து வடைசட்டி வச்சுட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் வந்து நாலு வரமிளகாய் போட்டிருக்காங்க. அது கூட வந்து கிராம்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அம்மா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, சிக்கன் குழம்பு வச்சு அதை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு கொஞ்சம். அது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது கூட அம்மா வந்து ஏற்கனவே தொலைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ பக்கம் இருக்கும், அதை சேர்த்துருக்காங்க. அது கூடவே கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம் வீட்டிலலாம், அந்த சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. அதுக்கு நல்லா கலரி விட்டுட்டு அது கூடவே வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் வந்து பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி அளவு சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்காங்க, அந்த ஒரு கிலோவையும் அதில் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். மீதி இருக்க எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னாலும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே இதெல்லாம் ஒரு டைம் நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் நமக்கு. மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் விட்டாவே போதும், சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும். விசில் ஆறுனதும் குக்கரை வந்து நம்ம திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சாங்க. சைட் பை சைடு இட்லி ஊற்றி வச்சிட்டாங்க. பாருங்கள், இட்லி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பந்து மாதிரி இட்லி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குழம்புலேருந்து சிக்கன் எல்லாத்தையும் வடித்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை செய்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வடைசட்டி வச்சு காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து. அம்மா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை வந்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம குழம்புல வந்து எடுத்து வச்சு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை சிக்கன் மசாலா வந்து எல்லா சிக்கன் மேலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அடிசல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அம்மா வெந்துருச்சான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. இட்லி வந்ததும் அதை எடுத்துகிட்டு குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக அடுப்பில் இன்னொரு சின்ன வடைசட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை மிளகாயெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம்.
கால் சீரை வந்து இதில் குழம்புல சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து அடுப்பில் வைக்கணுங்கிறது இல்லை, கீழேயே வச்சு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். சிக்கனும் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இட்லி வெந்துடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.